ஆரோக்கியமான காலை உணவை உட்கொள்வது உங்கள் நாளை ஆரோக்கியமாக தொடங்க ஒரு சிறந்த வழியாகும். இதோ சில சத்தான காலை உணவு யோசனைகள். ஓட்ஸை பாலுடனும் அல்லது தயிருடனும் சேர்த்து இரவு முழுவதும் பிரிட்ஜில் வைத்துவிட வேண்டும். காலையில அதுல கொஞ்சம் பழங்களை துண்டு துண்டா கட் பண்ணி அது மேல போடலாம். அல்லது கொட்டைகள், அதாவது பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, அக்ரூட், முந்திரி, இந்த மாதிரியான நட்ஸ்களை சின்ன சின்னதா நறுக்கி அதன் மேல தூவிட்டு தேன் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம். தயிர் பர்ஃபைட், புதிய பெர்ரி பழங்கள், கிரானோலா மற்றும் தேனை சிறிது அதனுடன் சேர்த்து அந்த பெயரை அப்படியே சாப்பிடலாம். இது புரதம் நிறைந்த மற்றும் திருப்திகரமான காலை உணவு ஆகும். வெஜிடேபிள் ஆம்லெட், பெல் பெப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய குடைமிளகாய், கீரை வகைகள், காளான்கள் மற்றும் வெங்காயம் போன்ற நறுக்கப்பட்ட காய்கறிகளுடன் முட்டை அல்லது முட்டையின் வெள்ளைக்கருவை சேர்த்து நான் ஸ்டிக் தவாவில் சிறிது ஆலிவ் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஆம்லெட் ஆக செய்து சாப்பிடலாம். இதில் புரோட்டீன் மற்றும் மினரல்ஸ் அதிக அளவில் உள்ள அவகோடா பழத்துடன் முழு தானிய டோஸ்ட். முழு தானிய ரொட்டியின் ஒரு துண்டை வறுக்கவும். கடைகளில் முழு தானிய ரொட்டிகள் கிடைக்கின்றன. அதாவது எல்லா முழு தானியங்களையும் சேர்த்து ரொட்டியாக தயாரித்து விற்கின்றார்கள். ஓல் கிரெயின் பிரெட் என்று கடைகளில் கிடைக்கிறது. அதன் மேல் மசித்த அவகோடா பழத்தை வைத்து உப்பு மற்றும் மிளகு தூவி துண்டுகளாக்கப்பட்ட தக்காளி, ஒரு வேகவைத்த முட்டை அல்லது வேகவைத்த சால்மன் மீன் போன்ற விருப்பமானவற்றை வைத்து சாப்பிடவும். ஸ்மூதிஸ் என்று சொல்லப்படுகின்ற மில்க் ஷேக், வாழைப்பழங்கள், பெர்ரி மற்றும் மாம்பழங்களை பாதாம் பால் அல்லது இளநீர் போன்ற உங்களுக்கு விருப்பமானவற்றுடன் கலக்கவும். ஸ்மூத்தியை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதன் மேல் கிரானோலா, சியா விதைகள், துண்டுகளாக்கப்பட்ட பழங்கள் அல்லது கொட்டைகள் ஆகியவற்றை கலந்து பருகலாம். இந்த திரவம் நம்மை முழு நாளும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். சத்துமாவு, அதிக நார்ச்சத்து மற்றும் குறைந்த சர்க்கரை உள்ளடக்கம் கொண்ட தானியங்களை தேடுங்கள். அதாவது கோதுமை, சோளம், கேழ்வரகு, கம்பு, வேர்க்கடலை, உடைத்த கடலை போன்ற அதிக நாசத்துள்ள கொட்டை வகை பருப்புகளை தேர்ந்தெடுக்கலாம். பால் அல்லது தயிருடன் சேர்த்து கூடுதல் ஊட்டச்சத்துக்காக புதிய பழங்கள் அல்லது பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு போன்றவற்றையும் சேர்த்து சாப்பிடலாம். சியா விதை புட்டின், நீங்கள் விரும்பும் பாலுடன் சியா விதைகளை கலந்து தேன் அல்லது மேப்பிள் சிரப் போன்ற இயற்கை இனிப்புடன் இனிப்பை புட்டிங்கை சேர்த்து இரவு முழுவதும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கவும். காலையில் ஐஸ்கிரீம் போன்ற அந்த புட்டிங்கை எடுத்து சாப்பிடலாம். மிகவும் சத்தானது. அதன் மேல் பழங்கள் அல்லது கொட்டை வகைகளை சேர்த்து சாப்பிடலாம். மார்னிங் ஹெல்தி விராப்பர், வேகவைத்த முட்டையை சிறிய துண்டுகளாக துருவிக் கொள்ளவும் அல்லது வெஜிடபிள் பன்னீரை துருவி வதக்கிய காய்கறிகள் மேல் சீஸ் தூவி ஒரு முழு தானிய விராப்பர் நிரப்பவும். கூடுதல் சுவைக்காக நீங்கள் அவகோடா அல்லது சல்சாவையும் சேர்க்கலாம். காலை முழுவதும் உற்சாகமாக இருக்க உங்கள் காலை உணவில் புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றின் சமநிலையை சேர்ப்பது முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கூடுதலாக ஒரு கிளாஸ் தண்ணீரை குடித்து நீர்ச்சத்து குறையாமல் நாளை தொடங்குவது மிகவும் ஆரோக்கியமான விஷயமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேலும் கூடவே வரும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளவும். நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க இது உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.